ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சக்ஸஸ் லேர்ன் வித் மாலா இது வரைக்கும் நம்மளோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலில் நம்ம சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி இது எல்லாமே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிட்ருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி டேஸாக என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஸோ சாரி இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம் டைம் வந்துருச்சு குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்ச வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் சிலபஸ் தான் பார்க்குறோம் ஸோ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த இயருக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து செப்டம்பர் ஒன்று ஸோ செப்டம்பர் மந்தில் எண்டில் வந்து ச எக்ஸாமும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம் போர்ஷனும் சிலபஸும் தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தமிழ் ரிலேட்டடான இங் இம்பார்ட்டண்ட் கொஷின் இங்கிலீஷ் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குய்டலி எக்ஸாமுக்கான சிலபஸும் டைம் டேபிளும் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க நிறைய ஸ்கூலில் சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ தெரிஞ்சுக்கோங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பசங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸு என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க டென்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அப்படின்னா ஒன் டூ ஃபைவ் ஒன் டூ சாரி ஒன் டூ சிக்ஸு அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ ஃபோர் அண்ட் மேக்ஸில் வந்து சாப்டர் வைஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அண்ட் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸில் நாலு லெஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் எட் ஏழு எட்டு ஒம்போது அண்ட் பயாலஜியில் வந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு சயின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் டென்த்துக்கு அண்ட் சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சிவிக்ஸ் எக்கனாமிக்கில் எத்தனை லெசன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அண்ட் அடுத்தது லெவன்த்து லெவன்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அதில் வந்து பயோ பாட்டனி பயோ சுவாலஜி அதுக்கப்புறம் பாட்டனி ஸ்வாலஜியில் பாட்டனிக்கு தனியாக ஸ்வாலஜிக்கு தனியாக அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸு எக்கனாமிக்கு அண்ட் காமர்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் மேக்ஸு ஸோ இது வந்து லெவன்த்து பசங்களுக்கு அதே தான் சேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன்த் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி அதில் பயோ பாட்டனி பயோ சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் பாட்டனி சுவாலஜி பாட்னிக்கு தனியாக ஸ்வாலஜிக்கு தனியாக அண்ட் அக்கௌண்ட்ஸு எக்கனாமிக்கு காமர்ஸு அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் மேக்ஸ் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து சரிங்களா ஏன்னா நெக்ஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்த்து வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் வைஸ் வச்சுருப்பாங்க சரிங்களா அதாவது வந்து இல்லை செவன்த்து வரைக்கும் டேர்ம் வைஸ் புக் இருக்குது எயித்துக்கும் நைன்த்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் புக்காக கொடுத்துருப்பாங்க அந்த ஃபுல் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது வரைக்கும் குவாட்டிலிக்கு எது வரைக்கும் ஹாஃப்லிக்கு எது வரைக்கும் ஆன்வலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதனால் வந்து நம்ம வந்து அப் டு நைன்த் வரைக்கும் பார்க்கணுன்னு பெருசாக அவசியம் இல்லை ஏன்னா டென்த்தில் வந்து டுவெல்த் வந்து போர்டு எக்ஸாம் எழுதுகிற பசங்க அப்படின்றதுக்காக இதுக்கு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இந்த பசங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஃபுல் போர்ஷன் எழுதுவாங்க அதாவது புக்கு ஃபுல்லாகவே ஹாஃப் இயர்லிக்கு எழுதுவாங்க அந்த மாதிரி வந்து எயித்து நைன்த்து செவன்த்துலாம் எழுத மாட்டாங்க சரிங்களா ஸோ இது வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோட்டலி எக்கான போர்ஷன் மாதிரியே தெரியல ஏன்னா இந்த போர்ஷனில் முக்கால்வாசி கவர் ஆயிடுச்சு இன்னும் ஒரு கால்வாசி மட்டும்தான் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே இருக்குது ஈவன் மேக்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்களே தவிர மற்றபடி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பயாலஜி ஜுவாலஜி இதிலலாம் அக்கௌண்ட்ஸு எக்கனாமிக் ஈவன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லாமே பார்த்திங்க அப்படின்னா பத்து லெசன் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா அந்தளவு அதிகமாக இருக்குது பட் ஆனால் இது கரெக்டு தான் ஏன்னா இவ்வளோ அதிகமாக கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளால் வந்து அப்படியே டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெய்னி சீசன்லாம் வந்துட்டுருக்கு இப்போது ஸோ அதனால் அப்படியே லீவ் வரும் திரும்ப ஸ்கூல் வரும் லீவ் வரும் அதனால் வந்து டக்குன்னு ஹாஃப் ஏ எக்ஸாம் வந்துடும் ஹாஃப் ஏ ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னும் போது இந்த சிலபஸ் கரெக்டாக தான் சரிங்களா ஸோ இது வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பசங்களுக்கான பேட்டலி எக்ஸாம் சிலபஸ்ஸு இப்போது நடக்கிறது சரிங்களா சரி ஓகே எக்ஸாம் சிலபஸ் பார்த்தாச்சு ஸோ இப்போ எக்ஸாம் டேட் பார்க்கலாம் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா டுவெண்ட்டி டூ அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே சிலபஸ் வந்து நோட் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜஸ்ட் அப்படியே வீடியோ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இதை வந்து நோட்ஸை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணுறதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லேயுமே ஒன் டூ டென்னு ஒன் டூ டென்னு தான் அப்ளிகேஷன் பசங்களுக்கும் பத்து லெசன் தான் சயின்ஸ் பசங்களுக்கும் பத்து பசங்களும் பத்து லெசன் தான் சரிங்களா இப்போ கம்ப்யூ அதே மாதிரி பிஸ்னஸ் மேக்ஸில் வந்து ஒன் டூ ஃபைவு அண்ட் அடுத்தது எக்கனாமிக்கில் வந்து ஒன் டூ எயிட்டு ஆனால் அதுலேயே காமர்ஸில் பாருங்கள் ஒன் டூ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி லெசன் வரைக்குமே காமர்ஸில் வந்து குவார்டர்லிக்கு கொடுத்துருக்குறாங்க அதே தான் லெவன்த்துக்கு லெவன்த்துக்கு வந்து டுவெண்ட்டி லெசனும் டுவெல்த்துக்கு வந்து செவன்டீன் லெசனும் கொடுத்துருக்குறாங்க இதில் ஃபிசிக்ஸில் மட்டும் சாப்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னு த்ரூ சிக்ஸ் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் அப்படின்னும் சாப்டர் செவனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு செவன் பாயிண்ட் ஒன்னுலேருந்து செவன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் நைன் வரைக்கும்னு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் வந்து சாப்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பயாலஜி இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் நடுவில் நடுவில் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் மற்றது எல்லாமே கண்டினியூஸாக அதே ஆர்டரில் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ டென்த்து டென்த்தில் வந்து சோஷியல் மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஹிஸ்ட்ரியில் அஞ்சு லெசனு ஜாகிரஃபியில் அஞ்சு லெசனு சிவிக்ஸில் மூணு லெசனு எக்கனாமிக்கில் மூணு லெசன் பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சில ச சிலபஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா இன்னும் இருக்கக்கூடிய அந்த ட்வெண்ட்டி டேஸில் அவங்க வந்து ஒரு பதினாறு லெசன் படிக்கணும் சரிங்களா அண்ட் அதே மாதிரி சோஷ சயின்ஸ்லேயுமே அதிகமாக தான் இருக்குது இருக்கிறதுலே தமிழ் இங்கிலீஷில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம் மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ் இங்கிலீஷில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரிங்களா லெவன்த்து டுவெல்த்து டென்த்து இதில் வந்து இங்கிலீஷில் வந்து நாலு லெசன் ஃபஸ்ட்டு ஃபோர் யூனிட் ஃபுல்லாக லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் அஞ்சு இயல் வரைக்கும் இதே டென்த்துக்கு மட்டும் முதல் ஆறு இயல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க ஹண்ட்ரட் மார்க்குக்கு எழுதுறதுனாலயா என்னென்னு தெரியல அவங்களுக்கு மட்டும் ஆறு இயலும் இவங்களுக்கு வந்து அஞ்சு இயலும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஓகே இப்போ எல்லாருமே க்ளியராக இருப்பீங்க என்னென்ன சிலபஸ் இருக்குது டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்குன்னு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸாம் டைம் டேபிளும் எத்தனை நாள் லீவ் விடுறாங்களும் பார்க்கலாம் இது பாருங்கள் கோட்டலி எக்ஸாமுடைய உடைய டைம் டேபிள் தான் ஃபார் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வரும் இதே தான் வரும் டென்த்துக்கும் டென்த்துக்கு நைன்த்துக்கு ஏன்னா ஒரு ஒன் டே முன்ன பின்னே வரலாமே தவிர இது தான் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க அதாவது டுவெண்ட்டி டூ வந்து லாங்குவேஜ் பேப்பர் டுவெண்ட்டி த்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷு இங்கே மாற்றி கொடுத்துருக்குறாங்க ப்ராப்பரான டைம் டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ டமேஜ் டுவெண்ட்டி த்ரீ வந்து இங்கிலீஷு டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மேக்ஸு ஸ்வாலஜி காமர்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸு ஜாகிரஃபின்னு கொடுத்துருக்குறாங்க அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்துக்கும் டுவெல்த்துக்கும் சின்ன சின்னதாக கொஞ்சமாக டிஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி செவன் எக்ஸாம் ஏன்னா மண்டே டியூஸ்டே வந்து டுவெண்ட்டி செவனு ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோபாட்டனி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க டுவெண்ட்டி செவன் வந்து எக்ஸாம் வந்துச்சுன்னா டுவெண்ட்டி எயிட் வெனஸ்டே மெனஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி எயிட் சாரி டுவெண்ட்டி அப்புறம் தேர்ட்டி ஸோ இது தான் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து தேர்ட்டி வரைக்கும் எக்ஸாம் முன்ன பின்னே டேட்ஸ் மட்டும் சாரி சப்ஜெக்ட் மட்டும் வேறு ஏதாவது இன்னும் வந்து அஃபிஷியலாக விடுவாங்க பார்த்துக்கலாம் அப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூலேருந்து தேர்ட்டி வரைக்கும் எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து டுவ தமிழ் இங்கிலீஷ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி மட்டும் என்னென்ன சப்ஜெக்ட் எங்கெங்கே வரும் அப்படின்றது ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸே தான் லெவன்த்துக்கு இருக்கும் டுவெல்த்துக்கு இருக்கும் பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது லெவன்த்துக்கு ஒரு எக்ஸாமும் டுவெல்த்துக்கு ஒரு எக்ஸாம்னு இருக்குது இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் நமக்கு டைம் டேபிள் இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் சொன்ன டைம் டேபிள் தான் பட் லெவன்த்து டுவல்த்துக்கு வந்து சப்ஜெக்ட் மட்டும் எப்போவுமே ஒரே மாதிரி தான் நடக்கும் பட் என்னன்னு தெரியல இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது இதில் வந்து ஹாலிடேஸும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க பாருங்கள் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி அஞ்சாந்தேதி அஞ்சு நாள் வரைக்கும் லீவு இல்லை ஃபஸ்ட் ஒன்று ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே அடுத்தது மண்டே அடுத்தது விஜயதசமி ஆயுத பூஜை அந்த ஹாலிடேஸ் ஸ்கூல் வந்து சிக்ஸ் அன்னைக்கு ரீஓப்பனிங் பண்ணுறாங்க அப்படின்ற பிளான் வரைக்கும் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் போட்டிருக்க ஒரு பிளான் வந்து இதுதான் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் பிளான் சேஞ்ச் ஆகலாமா இல்லை என்னன்னு தெரியாது ஆனால் எக்ஸாம் வந்து டேட் வந்து டுவெண்ட்டி டூ வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா ஸோ எக்ஸாம் டேட்டு இதுதான் எக்ஸாமுடைய சிலபஸும் இது தான் பார்த்திங்களா இது வந்து சேஞ்ச் ஆகிறது எக்ஸாம் டேட் சேஞ்ச் ஆகாது முன்ன பின்னே வேணால் வேறு எங்கேயும் சேஞ்ச் ஆகலாமே தவிர எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்